பாசின் பக்கம் இன்றைய நாள் சிந்தனையை நாம் சிந்தித்து பார்ப்போம். மழைக்கு மோறு, கோடைக்கு நீரு, கொரோனாவுக்கு சாறு, காலங்கள் மூன்று என்று ஆசிரியர் மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கண வகுப்பில் கற்றுக் கொடுப்பது. ஒன்று இறந்த காலம், இரண்டு நிகழ்காலம், மூன்று எதிர்காலம். இந்த மூன்று காலங்களை பற்றி எவரும் என்றும் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் காலங்களில் அவள் வசந்த காலம் என்று எல்லோருக்கும் பிடித்தது. ஆனால் இன்று வெயிலின் வெப்பம், அதிலும் அக்னி நட்சத்திர வெயில் வெளுத்து வாங்குவதால் மழைக்காலம் வராத, மாறி வராத என்று எல்லாரும் ஏங்குகின்றனர். பொதுவாக மழை பெய்தால் குளிர்ச்சியாக இருக்கும். மழைக்காலத்தில் யாரும் மோறு தயிர் விரும்பி சாப்பிடுவதில்லை. ஆனால் மழைக்காலத்தில்தான் நீர் மாசினால் பலருக்கு மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி வருமா. வயிற்று உபாதைகளுக்கு உடனடி நிவாரணினி அஞ்சால் அழுப்பு மருந்து போல மோறு பருகினால் பக்கத்தில் உள்ள பாக்டீரியா கூட பறந்து போய்விடுமா என்பதற்காகத்தான் மழைக்காலத்தில் மோறு என்றார்கள். நீரின்றி அமையாத உலகு போல நீரின்றி நிலைக்காது வயிறு என இன்று கூறலாம். இயற்கை காலத்திற்கேற்ப கனிகளை கொடுத்து மகிழ்வது, மனிதன் மாற்றங்களுக்கேற்ப மாற்று கனிகளை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்வது, கோடை காலத்தில் மனிதர்களுக்கு தண்ணீர் சத்து சத்து உடலில் தாண்டவமாகும். கோடை காலத்தில் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் எங்கே போகிறது என்று யாருக்கும் தெரியாது போல தண்ணீர் தாராளமாக தேவைப்படுகிறது. ஆதி காலத்தில் அதிகாலை எழுந்ததும் அருந்தும் ஆகாரம் நீரகாரம். அன்று நீரகாரம் குடித்து நீண்ட நாள் வாழ்ந்தார்களென வரலாறு கூறுகிறது. இன்று டாஸ்மாக் தண்ணீர் குடிப்பதால் அப்பா மட்டும் டான்ஸ் ஆடவில்லை, டப்பாவே டான்ஸ் ஆடுகிறது. ஆகாரத்தில் சிறந்தது நீரகாரம், இதுதான் சத்து நிறைந்தது. நீண்ட நேரம் வேலை செய்ய சக்தியை குடியை உயர்த்த பாடுபடும் உழைப்பாளிக்கு சக்தி கொடுப்பது. கோடை காலத்தில் பானையில் கலக்கி பருகும் மோறு அதிலும் சிறந்தது. இன்று நீரும் மோரும் போய் சாறுதான் மனிதனை சாவிலிருந்து மீட்கிறது என்று மாடுகள் கட்டுத்துறையிலிருந்து காலியானதோ அன்றே மோரும் தட்டுப்பாடாகிவிட்டது என்று கலப்பை தூக்கி தோளில் வைத்து உழுது பரம்படிக்கும் விவசாயி வீட்டு திண்ணையிலிருந்து தின்ன ஆரம்பித்தானோ அன்றிலிருந்து நீரகாரமும் நின்றுவிட்டது. ஆனால் இன்றைய கொரோனா தொற்று காலத்தில் பழச்சாறு பருகச் சொல்கிறார்கள். பழச்சாறும் நல்லதுதான். ஆனால் ஏழைகளுக்கு மோரும் நீரும் வீட்டில் கிடைத்தது. ஆனால் பழச்சாறு பணக்காரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. ஏழைகள் எங்கே போய் பழச்சாறு பருகுவது? வீட்டிலே பழத்தோட்டம் போடுங்கள். விளைந்ததை உழைப்பின் பயனை அனுபவியுங்கள். மோறு என்ன, நீர் என்ன, சாறையே வீட்டிலே குடித்து வீராப்போடு வாழுங்கள். சாறு சாப்பிட்டால் சந்தோஷம் நமக்கே. பெற்றதை பிறருக்கும் கொடுங்கள், கொடுப்பதில் நிறைவு காணுங்கள்.